COVID-19 என்னும் கொடிய தொற்று வைரஸை அழிக்க எளிய சில வழிமுறைகள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். உங்கள் இரு கைகளை நன்றாக சோப்பு பயன்படுத்தி கழுவுங்கள். கழுவும் போது விரல்களின் இடுக்கு, கையின் முன்பகுதி, கையின் பின்பகுதி நன்கு தேய்த்து 20 வினாடிகள் கழுவுங்கள். இருமல் அல்லது தும்மல் வரும்போது உள்ளங்கையை பயன்படுத்துவது கூடாது, மாறாக முழங்கையை மடித்து தும்மவோ இருமவோ செய்யுங்கள். இப்படி செய்வதன் மூலம் கிருமி காற்றிலோ மற்ற பொருட்கள் மீதோ மற்றவர் மீதோ சிதறுவதை தவிர்க்கலாம். வீட்டின் உள்ளே பொதுவான சுத்தம் மிக அவசியம். குறிப்பாக அதிகம் பயன்படுத்தும் மேஜை, கதவின் கைப்பிடி போன்றவற்றை கிருமி நாசினி பயன்படுத்தி சுத்தம் செய்யுங்கள். இருமல், தும்மல் அல்லது நாசியில் இருந்து வரும் திரவங்களை டிஷ்யூ அல்லது சுத்தமான பருத்தி துணி வைத்து நன்கு துடைத்து குப்பையில் கவனமாக எறிந்து அப்புறப்படுத்துங்கள். ஆன்லைன் வணிகம் மூலம் வாங்கும் பொருட்கள் வீட்டிற்குள் கொண்டு வரும்போது அவற்றை கவனமாய் கையாடுங்கள். ரூபாய், பவுண்ட், டாலர் போன்ற கரன்சி நோட்டுகள் மூலம் கிருமி பரவ வாய்ப்புள்ளது. அதுபோல் லிஃப்ட், எலிவேட்டர் பொத்தான்களில் கை வைக்கும் போது கவனம் வேண்டும். இவற்றின் பின் சோப்பு பயன்படுத்தி நன்கு கைகளை கழுவுங்கள். முகத்தில் கைகளை வைக்காதீர்கள். கைகளில் ஒட்டி கொண்டிருக்கும் கிருமி வாய், மூக்கு, கண் வழியாக உடலில் உள்ளில் சென்று நோய் உபாதைகளை உண்டாக்கும். மற்றவர்களுக்கும் நமக்கும் இடையே 1.5 மீட்டர் இடைவெளி மிகவும் அவசியம். இந்த ஒட்டுண்ணியானது மனித உடலின் உயிரணுவில் இணைந்து கொள்ளும் போதுதான் உயிர் பெற்று செயல்படுகிறது. ஆனால் சில மேற்பரப்புகள் மீது இருக்கும்போது ஆற்றலோடு திகழும். அதாவது செம்பு போன்ற உலோகத்தின் மீது 3 மணி நேரம் வரையும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அல்லது பிளாஸ்டிக் பொருட்களில் 72 மணி நேரம் வரையும், கார்ட்போர்டில் 4 மணி நேரம் வரையும், குளிர்சாதன பெட்டிக்குள் 96 மணி நேரம் வரையும், காற்றில் 3 மணி நேரம் வரையும் ஆற்றலோடு இருக்கும் திறன் கொண்டது. ஆகவே சோப்பை பயன்படுத்தி இந்த எல்லா பொருட்களையும் சுத்தம் செய்யுங்கள். சுத்தப்படுத்தும் போது கை உறையை பயன்படுத்த மறவாதீர். இந்த ஒட்டுண்ணியை கண்களால் காண இயலாது. மனிதனுடைய தலைமுடி 60 முதல் 120 மைக்ரான் அளவிலானது. ஆனால் இந்த ஒட்டுண்ணியோ 5 மைக்ரான் அல்லது அதைவிட குறைவான அளவிலானது. மிகவும் அத்தியாவசிய தேவையல்லாமல் வெளியே செல்லக்கூடாது. பொது இடங்களில் கூட்டத்தை தவிர்க்க வேண்டும். பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், திருமண வைபோகங்கள், இறை வழிபாடு போன்றவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும். வீட்டுக்குள்ளேயே இருப்பது சால சிறந்தது. கை குலுக்குவதை தவிர்க்க வேண்டும். உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் முகமூடி அணிந்து கொள்வது மிகவும் அவசியம். இதன் மூலம் நாம் மற்றவர்களுக்கு நோய் பரப்புவதை தடுக்க இயலும். கூடுமானவரை வீட்டிற்குள் இருப்பதே நல்லது. வெளியே செல்லும் போது முகக்கவசமும் கை உறையும் அணிந்து பாதுகாப்பாக செல்லுங்கள். உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மருத்துவ ஆலோசனை பெற்று அந்த ஆலோசனையை கடைபிடிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் தவறாது கடைபிடித்து வந்தால் கொடிய அரக்கனாகிய COVID-19 என்னும் வைரஸை நாம் எல்லாருமாய் விரட்டி அடிக்க இயலும். பொது இடத்தில் கூட்டம் கூட வேண்டாம். கொரோனாவை கூப்பிட வேண்டாம்.